ஜெய்லர் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றுள்ள நிலையில் இப்படத்தின் இயக்குநர் நெல்சன் குமாருக்கு செக் மற்றும் போஸ்டிக் காரை பரிசு வழங்கி இன்பதிர்ச்சி கொடுத்துள்ளார் தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் இது குறித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகவும் ஷேர் செய்யப்பட்டு வருது இது குறித்த விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரஜினிகாந்த் நடிப்பில் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் வெளியான அண்ணாத்த திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றதோடு எதிர்பார்த்த வெற்றியையும் கைப்பற்றவில்லை இதைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் பல இயக்குனர்களிடம் தொடர்ந்து கதை கேட்டு வந்த நிலை அனைத்து கதையும் ஏற்கனவே நடித்தது போன்ற உணர்வை கொடுத்ததால் படம் நடிப்பதை தள்ளி போட்டு கொண்டே சென்றார் ஒரு வழியாக இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் நெல்சன் திலீப் குமார் கூறிய ஜெயிலர் படத்தின் கதை அவருக்கு மிகவும் பிடித்திருந்ததால் இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் இதைத் தொடர்ந்து ஜெயிலர் படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியானது அண்ணாத்தை படத்தை தொடர்ந்து மீண்டும் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படத்தை தயாரிக்க முன்வந்தது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பீஸ்ட் படத்தின் தோல்வி நெல்சன் திலீப் குமாருக்கு சிறு சருக்களை ஏற்படுத்திய நிலையில் ரஜினிகாந்த் நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் படத்தில் நடிப்பது உறுதியாக இருந்தார் மேலும் ஜெயிலர் படமும் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் நடிப்பில் உருவானது இந்த படத்தில் ரஜினிகாந்த் ஜோடியாக ரம்யா கிருஷ்ணன் நடிக்க மிர்னா வசந்த் ரவி யோகி பாபு சுனில் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர் மலையாள நடிகர் விநாயகன் அதிரடியான வில்லனாக கதாபாத்திரத்தில் நடித்து மிரள வைத்தார் அதேபோல் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் பாலிவுட் நடிகர் ஜாக்கி ஷெரீப் மலையாள நடிகர் மோகன்லால் ஆகியோர் கேம ரோலில் நடித்திருந்தனர் லட்சக்கணக்கான ரசிகர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உலகம் முழுவதும் சுமார் நான்காயிரம் திரையரங்குகளில் வெளியான ஜெய்லர் திரைப்படம் வெளியானது முதலே ரசிகர்கள் மத்தியில் பாசிட்டிவ் விமர்சனங்களை பெற்று வருகிறது மூன்று வாரங்களை கடந்தும் பல திரையரங்குகளில் ரஜினி ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வரும் இந்த படம் இதுவரை சுமார் அறுநூறு கோடிக்கு மேல் வசூல் சாதனை செய்துள்ளது இந்த நிலையில் ஜெயிலர் படத்தின் வரலாற்று வெற்றியால் உச்சகட்ட சந்தோஷத்தில் இருக்கும் தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் நேற்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்தித்து சுமார் நூற்றி பத்து கோடி அவருடைய ஷேர் தொகையை கொடுத்தது மட்டுமின்றி பி கார் ஒன்றையும் பரிசாக கொடுத்தார் இதைத் தொடர்ந்து நெல்சனுக்கும் அவர் என்ன பரிசு கொடுப்பார் என்கிற எதிர்பார்ப்பும் எழுந்த நிலையில் சற்று முன்னர் நெல்சன் திலீப்குமாருக்கு காசோலை கொடுத்து அதிர்ச்சி கொடுத்துள்ளார் கலாநிதி மாறன் போஸ்டி சொகுசு கார் ஒன்றையும் பரிசாக வழங்கியுள்ளார் இந்த காரின் விலை சுமார் ஒரு கோடிக்கு மேல் இருக்கும் என கூறப்படுகிறது தற்போது இது குறித்த வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது அதுமட்டுமின்றி மக்களும் தொடர்ந்து நெல்சனை பாராட்டியும் வருகின்றன